ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜில் ஜோன். இன்னைக்கு வீடியோவில் நாம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சன்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட்ல எபிசோட் 4 பார்க்க போகிறோம். இதே மாதிரி இன்னும் ஒரு 3 எபிசோட்ல 2 எபிசோட் தான் வரும், அதுக்குள்ள நம்ம கேமை முடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த எபிசோட்ல நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, வீடு கட்ட போகிறோம். நம்ம வீடு கட்ட போகிறோம், நம்ம போன வீடியோ பார்த்துட்டீங்க உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கடைசியில் வந்து ஒரு லொக்கேஷன் பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த லொக்கேஷன்ல தான் இப்போ நம்ம மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருக்கோம். ஏன் ப்ரோ மரத்தெல்லாம் வெட்டுறீங்க, ஏன் ப்ரோ இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேமில் மரத்தை வெட்டி தான் வீடு கட்ட முடியும். இந்த காட்டில் வந்து சிமெண்ட்டு, ஜல்லி, மணல் இதெல்லாம் கிடைக்காதுங்க. அதெல்லாம் கிடச்சிருந்தா அதை வாங்கி காங்கிரீட்டில் வீடு கட்டியிருக்கலாம். என்ன பண்ணுறது, மரத்தெல்லாம் இந்த இடத்த வீடு கட்ட முடியுமா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போதைக்கு தேவையான அளவுக்கு நான் மரத்தெல்லாம் வெட்டியிருக்கேன். மரத்தெல்லாம் வெட்டினதுக்கப்புறம் அதெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னா, தூக்கிட்டு போயிட்டு வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இருட்டாக தான் இருக்குது, ஆனால் அந்த லொக்கேஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால தான் நாங்கள் இந்த இடத்துல இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்களுக்கு ஏன் இந்த இடம் பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து கொஞ்சம் சென்டராக இருக்குது, பக்கம் தண்ணி இருக்குது, மரம் இருக்குது, எல்லாமே கொஞ்சம் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதனால தான் இந்த இடத்த சூஸ் பண்ணோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேஸ்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒவ்வொரு வீட்டுக்குமே பேஸ்மெண்ட் ரொம்பவே முக்கியம் இல்லையா, அதனால வந்து வீட்டுக்கும் பேஸ்மெண்ட் நம்ம கட்டிலே தான் போட போகிறோம். கட்டிலன்னா எப்படி ப்ரோ, குழி தோண்டி போட போகிறீங்களான்னா அப்படிலாம் இல்லை, இப்படி தான் பார்த்தீங்களா, கட்டைக்கீழே போட்டேன். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கட்டையை தூக்கிட்டு போயிட்டு அது பக்கம் போட வேண்டியது தான். ஓகே, ஒரு கட்டையை வச்சாச்சு, நெக்ஸ்ட் கட்டையை எங்கே வச்சுருவோம், அழகாக வச்சுரு பார்க்கலாம். ஓகே, வச்சாச்சு, நெக்ஸ்ட் கட்டையை எங்கே வைப்போம், ஐயோ என்னடா வேறு டைரக்ஷனில் காட்டுது. ஓகே, இப்போ காட்டுறது, இப்படி வச்சுருவோம். ஓகே, பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இதை அப்படியே என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் வந்து தண்ணியில் இருக்கிற மாதிரியும் மீதி தரையில் இருக்கிற மாதிரியும் கட்ட போகிறோம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த இடத்துல பேஸ்மெண்ட் போடணும். இப்போதைக்கு இங்கே ஒரு இது இருக்குது பார்த்திங்களா, இது தூக்கி மேலே வச்சுருவோம். என்ன இது தூக்குற மாதிரி காட்டில், ஓ மை காட், ஐயோ தண்ணியில் அடிச்சுட்டு போதே, ஐயோ வாடா ஒரு கட்டையை பிடிச்சிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தூக்குற மாதிரி காட்டுது இல்லையா, அதனால் என்ன பண்ணலாம்னா இப்படி தூக்கி வச்சு மேலே இருக்கிறத வெட்டிடலாம். இப்போ பார்த்தா அது அப்படியே ஈக்குவலாக ஈவனாக இருக்கும். ஓகே, சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுக்கு இன்னும் எந்த இடத்துலலாம் பேஸ்மெண்ட்டு தேவைப்படுதோ அந்த இடத்துலலாம் அந்த கட்டையை போட்டுக்கலாம். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான், இங்கே இப்படி தான் கட்ட முடியும், அப்படி தான் கட்ட முடியும் அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி கட்டிக்கலாம் விருப்பப்பட்ட மாதிரி. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நானே கொஞ்சம் தண்ணியில் இருக்கிற மாதிரி வேணும்னு ஆசைப்பட்டேன், தண்ணியில் இருக்கிற மாதிரிலாம் கட்டிட்டுருக்கேன். ஓகே, இதுவும் வந்துடும் நினைக்கிறேன். ஓகே, வந்துருச்சு, சூப்பராக இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம வீடு கட்டுறோம் இல்லையா, அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மீதி இருக்கிற இடத்தெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நிறைய கேவுக்கு போக போகிறோம். கேவுக்குள்ளே போயிட்டு அங்கே நிறைய பொருளெல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் தூக்கிட்டு வர போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு மெயினாக தங்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா, அதுக்காக தான் இதை வந்து செஞ்சிட்ருக்கோம். இந்த வீட்டை கட்டி முடிக்கிறது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட கேமுக்குள்ளே ஒரு 5 நாள் 6 நாள் ஆச்சு. அதே மாதிரி ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரம் ஆச்சு. 6 மணி நேரமா? அப்போ 6 மணி நேரம் வீடியோ எங்கே போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அதை தான் நான் கட் பண்ணி உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். ஓகே, இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இவ்வளோ நேரம் நம்ம வந்து பேஸ்மெண்ட் ஒரு சைடு போட்டோம், அதே மாதிரி இப்போ நம்ம வந்து பில்லர் எடுத்துக்கலாம் ஒரு சைடு. ஓகே, இதை தூக்கி இப்படி வச்சிடலாம். ஓகே, வச்சாச்சு. நமக்கு வந்து இப்போ அவரும் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காரு, ரொம்ப நேரமாக இவ்வளோ நேரமாக ஒரு மரம் வெட்டிட்டு இருந்தார், இப்போ அவரும் வந்து சேர்ந்து கட்ட போகிறாரு நம்ம கூட. ஏங்க இவர் பேரை பார்த்தீங்களா, கார்த்தி 2025 வச்சுருக்காரு. 2025 எதுக்கு வச்சுருக்கணும் அப்படின்னா, அதில் ஏதோ இருக்குது. ஒரு வேளை அவருக்கு கல்யாணம் ஆக போதோ, அது எப்படி அவருக்கு கரெக்டாக தெரியும், 2025 தான் எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு தெரியல. யாராவன் ஏய் உன்னை கூப்பிடவே இல்லைடா, அட பாய் இன்னும் கிரகப்பிரவேசம் கூட பண்ண, அதுக்குள்ளே ஏன்டா வந்தீங்க, ஏய் வெளியே போடா, என்னடா போஸ்ட் கொடுக்குற, வர்றா பயங்கரமாக போஸ்ட் கொடுக்குறான், ஐயோ அடிக்கிறான்டா சாவு ஐயா, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், கூப்பிடாமல் வந்துட்டு எங்களே வந்து அடிக்கிற, நீ புதுமனை புகுவிழாலாம் இப்போதைக்கு கிடையாது தம்பி, நீ அவசரப்பட்டுக்கு இங்கே வந்தேன். இந்த பரா நோர்த்தோன்ட்டான்ப்பா, பறந்து வந்து ஒரு அடி அடிச்சிருப்பான் அவரை, ஜஸ்ட் மிஸ்ஸு. ஓகே, இவன் அங்கே போட்டுருவான், அவனை போட தள்ளுவோம். எங்கடா அந்த கோடாளி எடுத்தாச்சு, எமண்டாவன் ஏய் ஆடுறான், அந்த பொண்ணு மேலே கை வைக்கிறான், பெண்கள் மில் கையை வச்ச என்ன தெரியுமா, கையை வெட்டிடுவேன். இரு இரு, இந்த டைலாக் தப்பு, வெட்ட வேண்டியது இது கையை இல்லை தலையை, அதனால என்ன பண்ணேன், தலையை வெட்டி கையோடு கொண்டு வந்துட்டேன். இந்த பாருங்க அவன் தலை இங்கே இருக்கு பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் இவனும் கூட எவனா வந்தான்னு வச்சுக்கலாம், இந்த தலையை கட்டினா கொஞ்சம் பயந்து பின்னாடி போவானுங்க. இருந்த ஒரு பையலையும் கணக்கெல்லாம் ஓட்டானுங்க. ஓகே, இவர் வந்து மறுபடியும் கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, நாமளும் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். அவர் ஒரு பக்கம் கட்டிகிட்டு இருக்கேன், நாம ஒரு பக்கம் கட்டிகிட்டு இருக்கேன், எல்லாம் கட்டிகிட்டே இருந்தால் தான் இந்த வேலை டக்கு டக்குன்னு முடியும். ஒருத்தர் மட்டுமே செஞ்சால் அந்த வேலை ரொம்ப நேரம் ஆகும். என்னடா அது, அந்த பொண்ணு வேக வேகமாக ஓடி வருது, எதுக்காக வருது, என்ன வேணும், ஒருவேளை அந்த பொண்ணு ஃப்ரெண்ட் ஆகிடுச்சோ, இருங்க செக் பண்ணி பார்க்க, பேக் காட்டுது. இந்த பொண்ணு மேலேருந்து ஒரு லொக்கேட்டர் போட்டு வச்சிடலாம், ஜிபிஎஸ் ஜிபிஎஸ் தோ இந்த இடத்துல இருக்குது. இதுக்கப்புறம் இந்த பொண்ணு எங்கே போனாலும் நம்மளுக்கு ஜிபிஎஸ்ல காட்டிடும். இந்த ஒரு பிஸ்டல் வச்சுக்கோ, இந்த பொண்ணு வந்து கன் யூஸ் பண்ணுங்க, நம்ம ஷார்ட் கன்னு கொடுக்கலாம், அதே மாதிரி பிஸ்டல் கொடுக்கலாம். அந்த பொண்ணு வந்து பயங்கரமாக சுடும், அதனால தான் அந்த பொண்ணுகிட்ட வந்து என்கிட்ட இருக்கிற கன்னை கொடுத்துட்டேன். இந்த கேமில் வந்து 2 இடத்துல பிஸ்டல் கிடைக்கும், அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் 100 வாட்டி கூட போய் எடுத்துப்பேன். ஓகே, இப்போதைக்கு நீங்கள் பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன், எவ்வளோ பெருசாக நாங்கள் வீடை கட்ட போகிறோன்னு. கீழே இருக்கிற பார்ட் ஃபுல்லாக போட்டாச்சு, இப்போ மேலே வந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். நமக்கு வந்து கெல்வினும் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கான். கெல்வின் வந்து என்ன பண்ணுறான்னா, மரத்தை வெட்டி அந்த மரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இடத்துல போட்டுட்ருக்கான். அவன் எடுத்துகிட்டு வந்து போடுற மரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இடத்துல போட்டுட்ருக்கேன். அதேமாதிரி நம்ம ப்ரோவும் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்புறம் அந்த வெர்ஜினியா பொண்ணு என்ன ப்ரோ பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணா
அந்த பொண்ணு சும்மா வெட்டியாக தான் இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு குறை சொல்லக்கூடாதுங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா திடீர் திடீர் நம்மளுக்கு கிஃப்டெல்லாம் கொண்டு வரும். எந்த மாதிரி கிஃப்ட்னா ப்ளூபெரி ஒரு சில டைமில் கொண்டு வரும், அணில் பிடிச்சிட்டு வரும், சில டைமில் முயலவே பிடிச்சிட்டு வரும். அதனால் அந்த பொண்ணு வேஸ்ட்னு சொல்ல மாட்டேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பண்ணுது, அதை சொல்ல மறந்துட்டேன். இப்போ எவனா நம்மளை அடிக்க வரான்னு வச்சுக்கோங்களேன், அது கையில் கன்னு கொடுத்துருக்கோம்ல, அது கரெக்டாக ஹெட்செட் அடிக்குதுங்க டமாட்டமான்னு. இருந்தாலும் எனக்கு கெல்வின் தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு வந்து வெர்ஜினியாவோட கெல்வின் தான் பிடிக்கும். நிறைய பேர் அந்த பொண்ணை தான் சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கெல்வின் தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. கெல்வின் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி மரத்தெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். மரத்தை இந்த மாதிரி வெட்டி கீழே தள்ளினாவே போதும், கெல்வின் அதுக்கப்புறம் அந்த மரத்தெல்லாம் பொறுக்கிட்டு வந்து ஒரு இடத்துல போட்டுருவான். அது வந்து நம்ம சொன்னால் தான் செய்வான், ஆனால் சொல்கிற விஷயத்தை செய்கிறான்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இப்போ மரத்தை வெட்டி தள்ளியாச்சு. இன்னொரு ஒரு 4-5 மரத்தை வெட்டி தள்ளிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வீட்டை கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒவ்வொரு மரமாக பொறுக்கி எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே ஃப்ளோர் போட வேண்டியது தான் இதுக்கப்புறம். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஃப்ளோர் போட்டுடலாம். இருங்க, இந்த மரத்தை எடுத்துகிட்டு வந்து ஃப்ளோர் போடுறது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஐயோ, ஃப்ளோர் எந்த பக்கம் தான் போட முடியும்? ஓகே, ஃப்ளோர் போட்டாச்சு பார்த்தீங்களா. இதே மாதிரி ஒவ்வொரு மரமாக உடச்சி உடச்சி இந்த இடத்துல போடணும், அப்போ தான் ஃப்ளோர் வரும். ஆடி மாதம் காற்ற அடிக்க வாடி கொஞ்சம் சேர்த்தா அணைக்கன்ற மாதிரி மேலே கொஞ்சம் காற்று பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்தது. அப்பாடா இப்போ தான் காற்று கொஞ்சம் கொஞ்சம் டேய் வீடு இன்னும் கட்டி முடிக்கலரா? ஐயோ, கொஞ்ச நேரத்து முன்னே வந்தவனை அடிச்சு கொண்டுட்டான், அதை வேற அவன் தூக்கி பார்க்குறானே. டேய் நான் குழல்றா, என் பக்கம் நிற்கிறாரு, அவர் தான் கொன்னாரு. என்னடா தூக்கி போட்ட? என்னடா கெல்வின் அடிக்கிறான் அவன்? டேய் கெல்வின் மேலே ஒரு கையை வச்சு அவ்வளோதான் நீ ஆட்டி. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், வரவும் போகிறோம், கெல்வினே அடிக்கிறீங்க. டேய் என்னடாச்சு கெல்வின்? டே கெல்வினே, டேய் அடே கொஞ்ச நேரம் இருறா, கெல்வினுக்கு எதாவது ஆயிடுச்சு. கெல்வினே ஏங்க, கெல்வின் செத்துட்டாங்க. ஐயோ, ஓ இவரும் நாக்காயிட்டாரா? இவரை காப்பாற்றிட்டேன், ஆனால் கெல்வின் திரும்பி வரமாட்டானே. எனக்கு கெல்வின் வேணுங்க. இல்லை, எனக்கு பிடிக்கல, நான் இந்த கேம் விட்டு வெளியே போகிறேன். வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ளே வந்து சேவ் பண்ணதை அது மறுபடியும் லோட் பண்ணிக்கிறேன். ஆனால் என்ன, இவ்வளோ நேரம் வீடு கட்டினதெல்லாம் போயிருக்கோம் பாருங்கள். பேஸ்மெண்ட்டு போட்டது மட்டும்தான் இருக்குது. வீடு காணாமல் போச்சுன்னா அதை நான் திருப்பி கட்டிப்பேன். ஆனால் கெல்வின் போனால் திருப்பி என்னால் வர வைக்க முடியாது. அதனால தான் பழைய சேவ் ஃபைலை ஓப்பன் பண்ணி கெல்வினை மறுபடியும் வர வச்சிட்டேன். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு இப்போதைக்கு மறுபடியும் அதே மாதிரி கட்ட ட்ரை பண்ணுறேன், பார்ப்போம். ஓகே, நான் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம், அதாவது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் இது வரைக்கும் கட்டியிருக்கோம். ஆனால் இது வந்து கொஞ்சம் சின்னசாக இருக்குங்க, இன்னும் கொஞ்சம் நாங்கள் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதனால கூடி சீக்கிரமாக அதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவோம். இப்போ என்னடானா காற்று கொஞ்சம் பயங்கரமாக அடிக்குது. இந்த இடத்துல ஆகும்னா காற்று நிறைய அடிக்குதுங்க, என்னன்னே தெரியல, என்னத்தை சொல்ல. சரி, இங்கே எங்கே மரம் மிஸ் ஆகுது, இவர் வச்சிட்டாரு, அப்புறம் இந்த இடத்துல நம்ம வச்சுருவோம். ஓகே, இந்த இடத்துல இருக்கிற செவரில் இருக்கிற ஒவ்வொரு கட்டையும் நாங்கள் தாங்க எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வைக்கணும். ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு நான் ஒரு ஜன்னல் ரெடி பண்ணி காட்டவா? இப்போ பாருங்கள், அழகான ஒரு ஜன்னல் ரெடி பண்ணுறேன். அப்போ ஸ்கூல் பார்த்தீங்களா, இந்த பக்கம் தான் அந்த பக்கம் எட்டி பார்த்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி இந்த பக்கமும் ரெடி பண்ணிக்கலாம். சென்டரில் வந்து ஒரு டோர் ரெடி பண்ணிக்கலாம். டோர் ரெடி பண்ணுறதும் ஈஸி தான், அதெல்லாம் உங்களுக்கு நான் அப்புறம் காட்டுறேன். இப்போதைக்கு போய்ட்டு நம்ம மரத்தை எடுத்துகிட்டு வருவோம். மரம் வெட்டணும் போலையே, மரம் காலி ஆகிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக காலி ஆகிட்டே வருது. கெல்வின்கிட்ட சொல்லியிருக்கேன், கெல்வினும் வெட்டிட்டு தான் இருப்பான். என்னடா வந்து ரெஸ்ட் எடுத்துட்டுருக்கான். வாடாடே வேலை செய்யலாம், வாடா ரெண்டாவது ஃப்ளோர் செய்யணும். ஃபஸ்ட் ஃப்ளோர் மட்டுமே டயர்டாயிட்டா எப்படி? ஓகே, ரெண்டாவது ஃப்ளோர் செய்கிறதுக்காக நாங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டோம். மொத்தமாகவே நாங்கள் ரெண்டு அடுக்கு தான் கட்ட போகிறோம். கீழே வந்து நாங்கள் தங்குறதுக்கான இடம் அப்படி இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ், எங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் வந்து மேலே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கான இடம் தான் மேலே நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இந்த இடத்துல வந்து நிறைய ஆறார மரமாக இருக்குது. இது ஃபுல்லாக தான் இருந்துச்சு, நான் தான் கட் பண்ணி பாதி பாதியாக கீழே போட்டேன். ஏன்னா எனக்கு வந்து பாதி மரம் தான் தேவைப்பட்டுச்சு, மீதி மரம்லாம் அப்போ வேஸ்ட்டாக போகிறோன்னு கேட்டிங்கன்னா அது வேஸ்ட்டெல்லாம் ஆகாது, இன்னும் நிறைய யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது அரை மரத்தெல்லாம். அதனால் அதெல்லாம் நம்ம அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல மீன் போட சொன்னேன், போட்டு வச்சுருக்கான் கெல்வின். ஓகே, இதை எடுத்துகிட்டு போயிட்டு நெருப்பு பக்கம் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இந்த நெருப்பு பக்கம் உட்காந்துக்கலாம். எங்கே மீன்? இந்த அங்கே இருக்குது மீன். ஓகே, மீன் எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம். என்னடா பச்சையாக சாப்பிட்ற, அப்படியே வேக வச்சு சாப்பிட்றான்னு நீங்கள் நினைக்கலாம். வேக வச்சு சாப்பிட்டாலும் அதே தான், சமைச்சு சாப்பிட்டாலையும் அதே தான், ரெண்டும் ஒன்று தான் இல்லை. ஆ, பச்சையாக சாப்பிட்டாலும் அதே தான் இந்த கேமை பொறுத்த வரைக்கும். நான் சொல்லிட்டேன்றதுக்காக போய் ரியல் லைஃப்பில் போய் பச்சை மீனை சாப்பிட்டு பார்க்காதீங்க. ஒரு சிலரால் சாப்பிட முடியும், ஆனால் பல பேரால் பச்சை மீனை சாப்பிட முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி கொஞ்சம் தேவைப்படுது, தண்ணியும் குடிச்சிக்கலாம். உங்களுக்கு ரைட் சைடு கீழே வந்து மேப் காட்டுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல பாருங்கள் தண்ணி ஏறும் பார்த்தீங்களா, ஏறிடுச்சு. அப்புறம் ஏன் ப்ரோ நிலா மாதிரி ஒன்று போட்டு பிளிங்க் ஆகிட்டே இருக்குன்னு
அது வந்து நான் டயர்டாக இருக்கேன்னு சொல்லுது. தூங்கி எந்திரிக்கணுமா, தூங்கி எந்திரிச்சா நாள் கடந்து போயிருங்க, அதனால தான் பார்க்குறேன். ஆல்ரெடி வந்து ஸ்னோலாம் வர ஆரம்பிச்சிருச்சு, இது வின்டர் சீசன் வேறு. நான் இப்போ பார்த்தீங்கன்னா கெல்வின் கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்னா, போய் லாகெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல போடுறான்னு சொல்லிட்டேன். அவனு எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல போட்டுட்ருக்கான், உள்ளவே எடுத்துகிட்டு வந்துடுவான் வீட்டுக்குள்ளே. நம்ம அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம தேவையான இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா. இந்த இடத்துல போட்டு போயிட்டான், இதை நம்ம எங்கே வேணுமோ அங்கே போய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதை எங்கே போடலான்னா, இது எதுக்கு இங்குச்சு ஐ இப்போ ஓகே, அதை எடுத்து கீழே போட்டாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுவோம், இது மேலே அப்படி ஏறிக்கலாம். ஏறி போய் அங்கே வைக்கிறது பதில் இங்கேருந்தே வச்சிடலாம்ல. ஓகே வச்சாச்சு. அப்புறம் இது வந்து அங்கே தேவைப்படும், இதை அப்படியே மேலே எடுத்துகிட்டு போவோம். ஓகே அப்படியே பொறுமையாக வந்து இந்த இடத்துல வச்சுருவோம். ஓகே வச்சாச்சு. இதே மாதிரி நமக்கு இன்னும் நிறைய ஆஃப் வுட்டெல்லாம் தேவைப்படுது. கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் தான் மேலேருந்து கீழே தூக்கி போட்டேன். இப்போ அவர்கிட்ட மறுபடியும் சொல்லியிருக்கேன், ப்ரோ கீழேருந்து மேலே தூக்கி போடுங்கிற நான் கேட்ச் பிடிச்சிக்கிறேன்னு. ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒர்க் ஆகுதானே. கரெக்டாக தூக்கி போடுங்கிறோம், மூஞ்சி மேலே போட்டு பாருங்க, பல்லெல்லாம் பேந்துடும். ஓகே கரெக்டாக போடுங்க. ஓகே தூக்கி போட்டார், பிடிச்சிட்டேன். எப்படி பயங்கரமாக கேட்ச் பிடிச்சோம்ல. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துலலாம் போட்டு இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது, இது மேலே பொறுமையாக ஏறிப்போம். ஐயோ வலிக்கிட்டு வந்து கீழே வந்துட்டேனே. அவர் பார்க்கறதுக்குள்ளே நம்ம அப்படி நைஸாக உள்ளே போயிடுவோம். ஓகே அவர் கவனிக்கலை. ஓகே அந்த பக்கம் கெல்வின் மர வெட்டுற சவுண்ட் இது வரைக்கும் கேட்குது. குட் பாய். நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ மறுபடியும் மேலே ஏறிப்போம். இந்த வாட்டி கீழே விழாமல் போயிடணும்டா. ஆப்பாடா நல்ல வழியாக கரெக்டான லொக்கேஷன் வந்துட்டேன். இப்போ இது இடைஞ்சலாக இருக்கே அங்கே போகிறதுக்கு. ஓகே இதையும் எடுத்துகிட்டு போயிடுவோம் போகிற வழியிலன்னு நினைக்கிறேன். ரெண்டு தேவைப்படுது அந்த இடத்துல, ரெண்டு இல்லை மூணு தேவைப்படும், எல்லாத்தையும் எடுத்துப்போம். இப்போ கரெக்டாக அந்த இடத்துல போய் வச்சிட்றா. மறுபடியும் மிஸ் ஆயிடுச்சா. ஓகே நான் மறுபடியும் அந்த இடத்துல போய் வச்சிட்றேன், இருங்க. அப்படியே எப்படியே போயிட்டு அழகாக ஒன்று வச்சுட்டேன். இப்போ இன்னும் ஒன்று தான் இருக்குது, அதையும் வச்சுருவோம். இங்கே பாருங்கள் நெருப்பில் மாட்டிக்கிட்டார் பாவங்க. நெருப்பு பக்கம் போனாலே பக்குன்னு பார்த்திக்கிது அது உடம்புல. ஓகே அவர் எங்கே மேலே வராரு, இன்னும் பற்ற வைக்க போகிறாரா, இல்லை அதுக்குள்ளே அணைஞ்சிருச்சு. ஓகே இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இவர் என்ன பண்ணுறாரு. ஓ இப்போ நம்ம அதுமேல் ஏறி அந்த பக்கம் போய்க்கலாம்னு நினைக்கிறேன். அவருங்க அப்புறம் நான் அப்படி தாண்டிடுறேன். எப்படி அங்கே போகிறது, ஐயோ இது மேலே ஏறி அந்த பக்கம்லாம் போக முடியாது. அதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம என்ன போன மாதிரியே போயிடுவோம். பொறுமையாக இங்கேருந்து போய் கீழே விழுந்தா அவ்வளோதான். ஆ அவ்வளோதாங்க, இது வச்சாச்சு. இப்போ இதை நம்ம பாதையை வெட்டிக்கலாம். இதோட வெட்டினா பாதின்னு நினைக்கிறேன். ஓகே வெட்டியாச்சு. ஆ கீழே போகாத, பிடிச்சிட்டேன். ஓகே இதை இடத்துல வச்சுருவோம். என்னடா அது சின்னசாக இருக்குது, ஆஃப் லாக் கேட்டால் குவார்டர் லாக் வந்திருக்கு. தேச்சி போ. அப்படி எனக்கு தேவைப்படுறது பாதி மரம், ஆனால் எனக்கு கிடச்சிது கால்வாசி மரம். அது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி தூக்கி போட்டேன். நமக்கு வந்து மறுபடியும் பாதி மரம் தேவைப்படுது. இந்த இடத்துல ஃபுல் மரம் வைக்கணும். நான் உங்களுக்கு அதை வச்சு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் குளிர் காஞ்சிக்கிறேன், ஏன்னா ரொம்ப குளிருது. டக்குன்னு ஓகே குளிர் அடங்கிருச்சு. எல்லா மரத்தை டக்கு டக்குன்னு வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வெட்டிட்டு இருக்கும்போது நான் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, வச்சுட்டேன். இப்போ இதே மாதிரி இந்த இடத்துலையும் வைக்கணும், ஆனால் அந்த இடத்துல ஒரு அரை மரம் தேவைப்படுதே. என்ன பண்ணலாம், இப்போதைக்கு வேறு வழி இல்லை, கீழே போய் தான் எடுத்துகிட்டு வரணும் போல். அதனால் என்ன பண்ணுவோம், கையில் இருக்கிற மரத்தை பொழந்து எங்கேயாவது ஃப்ளோர் போட்டுடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். இல்லை இல்லை இந்த இடத்துல வச்சுருவோம், எல்லா இடத்துக்கும் நிறைய மரம் தேவைப்படுது. ஆ இங்கே ஏற மரத்தை போட்டதே, எங்கே வைக்கலாம் அந்த மரத்தை. முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, இந்த இடத்த நாங்கள் கொஞ்சம் பெருசு பண்ணலான்னு நினைக்கிறோன்னு. அதான் வேலையை தான் அவர் கீழே பார்த்துட்ருக்காரு. நான் மேலே வந்து முன்னாடியே பெருசு பண்ணிட்டேன். பெருசு பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் காட்டிகிட்ருக்கேன். ஓகே இந்த மரத்தை இப்போ எங்கே வைக்கிறதா நான் ரொம்ப நேரம் யோசிச்சுட்ருக்கேன், எங்கன்னு தெரியல. ஓகே இந்த இடத்துல வச்சுருவோம். யாரா அவனுங்க, ஓகே சண்டைக்கு வந்திருக்கானுங்க நம்ம இடத்துக்கு. வர சண்டையை விட்டு வைக்கக்கூடாதே, மொத்தமாக முடிச்சிடணும். அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஏதாவது வெப்பன் இருக்கான்னு பார்க்கலாம். இந்த வாட்டி நாம் வந்து பவு யூஸ் பண்ணி பார்க்கலாம். வாங்கலாடே அம்புட்டு கொள்கிறேன். எங்கடா அம்பு காணோம், ஐயோ. ஓகே நம்ம இப்போதைக்கு கோடையில் வச்சு தான் சண்டை போனோம் போல், வீட்டை உடச்சிட்டு இருக்கானுங்க. சரி உடையங்கடா. ஓ கெல்வின் அடிச்சிட்டு இருக்கீங்களா, ஏண்டா தடிச்சு தாண்டவராயா. ஆ உன ஏண்டா எல்லாரும் வந்து கெல்வின் மேலேயே கையை வைக்கிறீங்க. சாவுனாயே நீ, என்னடா எங்கே படுத்துட்டு இருக்க, போடா போடா சாவுடா. இங்கே ட்ராப் ஒன்று இருக்குது, அதில் வந்து கரெக்டாக மாட்டான் செத்துருவான். அப்பா என்ன பறந்து வச்சிக்கிய, இங்கே இருக்கிற ட்ராப்பில் விட. ஆ அவ்வளோ துண்டு துண்டாக போயிட்டான். எப்படி இதுக்காக தான் ரெடியாக ட்ராப் ரெண்டாங்க செஞ்சு வச்சுருந்தேன், அந்த ட்ராப்பில் மாட்டான் செத்துருவானுங்க. ஆல்ரெடி மூணு நாளும் நாலு நாளும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பனி பயங்கரமாக பேஞ்சிட்ருக்கு, இன்னும் ஒருத்திருக்காளே எங்க. என்னங்க செத்த போனதை பார்த்து அழுதுட்டுருக்கா, ஒருவேளை செத்து போனது அவளோட புருஷனாக இருக்குமோ. ஐயோ புதுசாக வீடு கட்டிகிட்ருக்கோம், பக்கம் வந்து ஒப்பாரி வச்சுட்ருக்காளே, அவனாக தான் அவன் செத்தான். போடு போடு அங்கே பாருங்க, வெர்ஜினியா வந்து சுட்டே தள்ளுறாவில். ஓகே செத்துட்டா பா. ஒரு பொண்ணு ஒரு பொண்ணை போட தள்ளிடுச்சு. ஓகே இருந்துட்டு போகுது. நெக்ஸ்ட் வந்து நைட் ஆகிடுச்சு மக்களே, இவர் நெருப்பு பக்கம் உட்காந்துட்டு போட்டு பொழந்து கட்டிகிட்டு இருக்காரு. கெல்வினும் உயிரோடு இருக்கான், விஜயனையும் உயிரோடு இருக்கா, நானும் உயிரோடு இருக்கேன், அவரும் உயிரோடு இருக்காரு, பிரச்சனையே இல்லை. இந்த நைட் வந்து நாங்கள் தூங்கிட்டு அடுத்த நாளுக்கு போயிடும். இது வந்து நாலாவது நாள் நைட்டுன்னு நினைக்கிறேன். அப்போனா நாளைக்கு வந்து அஞ்சாவது நாள். ஓகே இப்போதைக்கு கெல்வினும் வந்து டயர்டாகிட்டு உள்ளே அந்த கட்டையாக போட்டு கம்முன்னு படுத்துட்டான்.
ஆளாக விடுங்கடா சாமின்னு. அதனால் அவனுக்கு வந்து டேக் ஏ பிரேக்னு சொல்லி அனுப்பி விட்டுடலாம். கொஞ்ச நேரம் போய் பயபல ரெஸ்ட் எடுக்கட்டும். ரெஸ்ட் எங்கே எடுக்கிறே எடுத்துக்கடா, போடா உனக்கு பிடிச்ச இடத்துல உக்காந்துக்கடா. அடப்பா என்னடா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு, எங்களை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கடா. ஓகே என்ஜாய் பண்ணு. ரெண்டு பேரும் ஸ்லீப் கொடுத்தா தான் ஸ்லீப் கொடுக்க முடியும். நான் கொடுத்துட்டேன். ஓகே அவரும் கீழே வந்து மெதுவாக கொடுத்துட்டாரு. ஓகே நாலாவது நைட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் வந்து அஞ்சாவது நாளுக்கு வந்திருக்கோம். அதாவது வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணி அஞ்சாவது நாள். அப்புடின்னா இன்றைக்கி வந்து டே 11 நினைக்கிறேன். என்ன டே இன்றைக்கி? ஓ டே 12 ஆகிடுச்சா? ஓகே நான் கூட டே 11 நினச்சேன். இப்போதைக்கு இங்கே இருக்கிற மரத்தெல்லாம் பொறுக்கி எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொன்றா அப்படியே நம்ம ஃப்ளோரு, மேலே இருக்கிற ரூஃபு, அப்புறம் சைடில் வாலு, இதெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. நிறைய ஃப்ளோர் ஒன்றும் பாக்கி இருக்குங்க. இதெல்லாம் நான் கண்டுக்கவே இல்லை முன்னாடி. ஓகே அப்படியே எடுத்து இந்த இடத்துல போட்டுருவோம். இது வந்து எப்படி உடஞ்சதுன்னா, அந்த தற்குறி டாக்ஸ் எல்லாம் இருக்கானுங்க பார்த்தீங்களா, அவனுங்க வீட்டுக்குள்ளே வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுங்க. வீட்டை உடைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. கீழே ஃப்ளோரெல்லாம் நிறையவே உடஞ்சிருச்சு. அதை தான் நாங்கள் இப்போ சரி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மறுபடியும் நான் மரவெட்ட வந்துட்டேன். ஏன்னா மரம்லாம் காலியாயிடுச்சு. கெல்வின்கிட்ட சொன்னால் அவன் கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணுவான். அவனுக்கு கோவோட சேர்ந்து நம்ம ஹெல்ப் பண்ணால் தான் வேலையெல்லாம் ஆகும். நம்ம சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு கெல்வினை மட்டும் வேலை வாங்கிட்டு இருந்தால் அதெல்லாம் ஆகாது. நாமளும் களத்தில் இறங்கி வேலை செய்யணுங்க. அப்போ தான் வேலை டக்கு டக்குன்னு ஆகும். இறங்குது பாருங்கள் மரம். ஐயோ யாரும் செத்தாங்க. அப்போட ஜஸ்ட் மிஸ் யாரும் சாவலை. நான் கத்திட்டேன் ப்ரோ, மண்டை மேலே உள்ள போகுதுன்னு. அவர் வேகமாக ஓடிட்டார் கொஞ்சம். இந்த வின்டர் வேறு எப்போ முடிய போகுதுன்னு தெரியல. கூட்டி சீக்கிரமே முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களால் வந்து வேலையே ஒழுங்காக செய்ய முடியலைங்க. எனர்ஜி வந்து குறைஞ்சிருது. அதனால தான் பிரச்சனையே. இப்போதைக்கு ஃப்ரேம்லாம் போட்டு வீடு பக்காவாக தான் இருக்குது. இந்த இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அது வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேணாம். நாளைக்கு நம்ம ஷவல் வச்சுருக்கிறதுனால ஷார்ட் கன் எடுக்க போகிறோம். அதே மாதிரி நிறைய கீக்கார்டெல்லாம் இருக்குது. அதெல்லாம் போய் நம்ம எடுக்க போகிறோம். அந்த கீக்கார்டு எதுக்கு அப்புறம் யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நிறைய சீக்ரெட்டான இடத்துக்கு போகிறதுக்கெல்லாம் அதுதான் தேவைப்படுது. அதுக்காக தான் கீக்கார்டு இருக்குது. ஓகே மரம்லாம் காலி ஆகிடுச்சு போலே மறுபடியும். அடா பாவி கெல்வின், என்னடா மரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட சொன்னால் அதில் போய் போட்டுட்ருக்க. சரி ஒரு நிமிஷம் இரு, இந்தா அங்கே நில்ல. என்ன பண்ணுற? மரக்கட்டையை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல போடுற. ஓகே புரிஞ்சுதா? மண்டையாட்றா? ஆ ஓகே புரிஞ்சிருச்சு அவனுக்கு. அவன் போய் மரத்தை வெட்டி எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல போட்டுருவான். ஓகே ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்கானா? அப்படின்னா ஓகே, இதை நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். என்னடா இன்றைக்கி பனி கொஞ்சம் அதிகமாக பெய்யுது. அடே இப்படியெல்லாம் பெஞ்சா எப்படா? நாங்கள் இன்னும் வீட்டை கட்டி முடிக்கலரா? வீட்டுக்குள்ளெல்லாம் பனி இறங்குதே. இதெல்லாம் ஃபுல்லாக கட்டி முடித்தா தான் பனி இறங்குறதெல்லாம் நிற்கும் போல். இங்கே பாருங்கள், இது வரைக்கும் பனி இருக்குது. எப்படா நான் இதெல்லாம் சரி பண்ணுறது? ஒருவேளை மேலே ரூஃப் போட்டால் தான் சரியாகும்னு நினைக்கிறேன். ஓகே அதை போட்டுடலாம். ஓகே கீழே இறங்கி போவோம். ஐயம்மா பேய். ஓ இவரா? எதுக்கு ப்ரோ பேய் மாதிரி வந்து பயமுறுத்துறீங்க? ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கூரையை போட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆல்ரெடி கொஞ்சம் போட்டுட்டேன் உங்களுக்கு காட்டுன்றதுக்காக, அதை காட்டிகிட்ருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, அவர் வந்து கூரை மேலே ஏற்றி விட்டுட்டு கீழேருந்து நான் மரத்தை தூக்கி போடுவேன். இந்த பாருங்கள், மரத்தை தூக்கி போட்டால் அவர் கேட்ச் பிடிச்சிப்பார். அவர் கூரையை போட ஸ்டார்ட் பண்ணிடுவார். நான் மரத்தை எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட கொடுப்பேன். எனக்கு மரம் எங்கேருந்து கிடைக்கணும் பார்த்தீங்கன்னா, கெல்வின் கொடுப்பான். கெல்வினுக்கும் நான் அப்பப்போ ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே பார்த்தீங்களா, கெல்வின் மரத்தை எடுத்து போட்டேன்னா, நான் மரத்தை எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா, இதை அப்படியே ஜம்ப் பண்ணி அவருக்கு நான் தூக்கி போட்டுருவேன். கமான் ப்ரோ கேட்ச் பிடிங்க. ஒன்று ஓகே பல் உடஞ்சிருச்சு. சாரி ப்ரோ, இந்தாங்க இன்னொன்று. இன்னொரு பல்லும் உடஞ்சிருச்சு. ரெண்டு பல்லு காலியாயிருச்சு அவருக்கு. என்னை விட்டுட்டு தனியாக சாப்பிட்டுருந்தாரு, அதான் பல்லை உடச்சிட்டேன். ஓகே இப்போ மறுபடியும் அவருக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்க வேண்டியதுதான். இப்போ தான் அவர் ஃப்ளோர் போட்டுட்ருக்காரு. சாரி ரூஃப் போட்டுருக்காரு. மாற்றி மாற்றி சொல்கிறேனே, ரூஃப்னா மேலே கூரை, ஃப்ளோர்னா கீழே தர. இது கூட தெரியாமல் மாற்றி மாற்றி நான் உளறிட்டுருக்கேன். சரி விடுங்க பார்த்துக்கலாம். ஓகே இப்போதைக்கு நாங்கள் வந்து 99.9% வந்து எங்கள் வீட்டை கட்டி முடிச்சுட்டோம். இன்னும் அங்கங்கே சின்ன சின்னதாக டெக்கரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் கபோர்டு ரெடி பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் குருவிக்கு வீடு கட்டிட்டோம். ஆல்ரெடி இங்கே தான் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து டோர் வைக்கணும். அந்த இடத்துல ஒரு டோர் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல ரெடி பண்ண போகிறோம். டோரில் டோரோட என்ட்ரன்ஸ் தான். டோர் வந்து நான் அப்புறம் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஓகே இதெல்லாம் உடச்சி இப்படி தள்ளிக்கலாம். அப்படியே ஒவ்வொன்றா போயிரு பார்க்கலாம். ஓகே போயாச்சு. இது போ 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 போ, எல்லாத்தையும் உடச்சி தள்ளியாச்சு. இந்த இடத்துல தான் நம்ம வந்து டோர் வைக்க போகிறோம். அதனால தான் உடச்சிட்ருக்கேன் அந்த இடத்த. இதுக்குள்ளே போக முடியுதா? அழகாக போக முடியும்னு நினைக்கிறேன். ஆமாம் அழகாக வந்துட்டோம். இப்போ இந்த ஆஃப் வுட்லாம் தூக்கிட்டு இந்த இடத்துல போட்டுருவோம். இப்போது இது நமக்கு தேவையில்லை. இன்னும் ரெண்டு மூணு இருக்குது, இதையும் தூக்கிட்டு வந்துடுவோம். இல்லையப்போ வெளியாப்போ வெளியாப்போ. உனக்கெல்லாம் அப்புறம் தான் வேலை. இப்போதைக்கு உனக்கு வீட்டில் வேலை இல்லை. என்னடா அணிலெல்லாம் வீட்டுக்குள்ளே வருது. போ வெளியே. ஓகே எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து வெளியே போட்டாச்சு. ஓகே இப்போ அவர் வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டுருக்காரு. அடுப்பு பற்ற வச்சு சமைக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயத்தை நான் காட்டியிருக்க மாட்டேன். என்னென்னா, இந்த படிக்கட்டு செஞ்சது, பேர்ட் ஹவுஸ் செஞ்சது, கப்போர்ட் செஞ்சது, வெளியே ட்ரையிங் ரேக் செஞ்சது, அதுக்கப்புறம் பிளான்டிங் பண்ணுறதான இடம் செஞ்சது, இதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டியிருக்க மாட்டேன். ஏன் காட்டலன்னா, அதெல்லாம் காட்டினா இன்னொரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வருமேன்றதுனால தான்
நான் அதை வந்து காட்டில் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, இப்போதைக்கு இந்த இடத்துல வந்து ஒரு டெரஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு எங்களுக்கு ஒன்றும் மரம்லாம் தேவைப்படுது. ஆல்ரெடி கெல்வின் வந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் வச்சுருக்கான், அதேவே நாங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதை எடுத்துருவோம், இதை எடுத்துகிட்டு இப்படி விட்டுருவோம். இப்போது இது ஒன்று போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல என்ன வைக்க முடியல, ஹாய், ஓகே வச்சாச்சு. ஓகே, இன்னும் கொஞ்சம் மரம் தேவைப்படுது, ஃபஸ்ட்டு போய் இதை எடுத்துகிட்டு வந்துடுவோம். கெல்வின் பார்த்தீங்களா ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்கான். கெல்வின் ரொம்பவே நல்ல பையன். ஓகே, இந்த இடத்துல மறுபடியும் வச்சிடலாம். ஓகே வச்சாச்சு, இன்னொரு ஒரு மரம் இருக்குது, அதை இங்கே வைக்கலாமா, இங்கே வைக்கலாமா, அங்கே வைக்கலாமா. ஓகே, இங்கேருந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஐ நவுறான், யாரா அந்த கட்டையை போட்டது. ஓகே, இப்படி வச்சுருவோம். இல்லை இல்லை, இப்படி வைக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம். வச்சாச்சா, இப்போ போயிட்டு இன்னொரு ஒரு மரத்தை தூக்கிட்டு வருவோம். இருங்க, எங்கே இருக்குது? ஓகே, இங்கே தான் இருக்குது, தூக்கியாச்சு. இப்போ அந்த மரம் சாஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே மேலே தூக்கி இங்கே ஒரு மரத்தை வச்சுருவோம். அடே அரை மரம், நீ ஏண்டா அங்கே வர, தூரமாப்படா. ஓகே, இதை தூக்கிட்டு இப்படி வச்சுருவோம், அவ்வளோதாங்க பக்கா. அதுக்கப்புறம் சிங்கிள் சிங்கிளாக எங்களுக்கு நிறைய கபோர்ட் தேவைப்பட்டது, அதெல்லாம் நான் இப்போ ப்ளூ பிரிண்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, குச்செல்லாம் ஆல்ரெடி வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஆஃப் லாக் தேவைப்படுது. ஓகே, அதையும் வச்சுட்டேன், இதையும் வச்சுட்டேன். நம்ம கையில் இருந்தது காலி ஆயிடுச்சு, இப்போ அவர் கையில் இருக்கிறத வைக்கணும். அப்புறம் அப்படியே மெதுவாக போய் வச்சுருங்க பார்க்கலாம். ஓகே, அவரும் வச்சுட்டாரு, வெற்றிகரமாக முடிஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 99.9% முடிச்சிருக்கோம். இன்னும் வெளியே வந்து நாம் வேலி போட போகிறோம், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அதாவது காம்பவுண்டு கட்ட போகிறோம், அதையும் அப்புறம் பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டெரஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இதுதான் கீழே ஃப்ளோரு, அப்புறம் அப்படியே மேலே போனால் ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ணுற இந்த ஃப்ளோரு. இங்கே பனியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஏன் போலன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ட்ரையிங் ரேக் இருக்குது, அதுலேருந்து அவர் மீன் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி ட்ரையிங் ரேக் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தொட்டி இருக்கும். என்ன ப்ரோ தொட்டில் கட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தொட்டில் கிடையாது, இதில் வந்து நம்ம செடி வளர்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் ஏதோ ஒரு விதை போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து வளர்ந்துடும். ஆனால் நான் இப்போ போட மாட்டேன், ஏன்னா இப்போ வின்டர் சீசனாக இருக்குது, அதனால தான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வீடியோவை முடிச்சுக்கலாம். இதோட எபிசோட் 4 முடியுது, எபிசோட் 5 இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. ஓகே, இதேமாரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வர உங்களிடம் இருந்து விடை பெறுவது நிக்கேஷ். லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா, பாய் பாய்.